ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டுமே ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமா இருக்க போது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிடிஎஃப் வாசன் அவர்கள், எஸ் கிட்டத்தட்ட வந்து இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சில வார்னிங் மாதிரி நம்மளோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்டேருந்து நம்மளோட டிடிஎஃப் வாசனுக்கு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்ன விஷயம்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து இந்த மாதிரி ஃபோன் பேசிக்கிட்டே வந்து வண்டியை வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காரு, அதுவும் காரை வந்து ஓட்டியிருக்காரு. வெறும் சென்னையிலேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. அதை வீடியோவாக எடுத்து அதை வந்து சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணதன் மூலமாக அவர் வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ நிறைய போலீஸ்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவர்கிட்ட பேசியிருக்காங்க, நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மேலே ஆல்ரெடி நிறைய வழக்குகள் இருக்குது, உங்கள் லைசன்ஸை ரத்து பண்ணியிருக்கோம், அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து இதை பண்ணுவேன் அப்படின்னா அது எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே டென்ஷனாக வந்து அவங்கக்கிட்ட வந்து திட்டியிருக்காங்க. சில போலீஸார்ஸ்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரொம்பவே ஒரு அளவுக்கு மேலே வந்து அவர் அடிக்கக்கூட போயிட்டதாக வந்து ஒரு சில தகவல்கள்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இவர் மேலே இருக்க வழக்குகள் வந்து எப்பவுமே வந்து ஒரு அளவுக்கு மேலே வந்து எப்பவுமே எக்ஸ்ட்ரீமாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எப்பயுமே வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து ஒரு வழக்கு வாங்கியிருக்காங்க, ஒன்று ரெண்டு வழக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அப்படியே அமைதியாயிடுவாங்க, வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் அவங்க எந்த ஒரு தப்புக்குமே போக மாட்டாங்க. பட் டிடிஎஃப் வாசன் அப்படி கிடையாது, மேலும் மேலும் வந்து அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு, பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ கூட வந்து லைசன்ஸ் கேன்சல் பண்ணதை டூப்ளிகேட் லைசன்ஸ் வச்சு ஏமாத்திட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்து ரொம்பவே போலீஸ் வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது உங்களை மட்டும் பாதிக்க போகிறது கிடையாது. நீங்கள் ஃபோன் பேசி வண்டி ஓட்டி நீங்கள் பண்ண சைலண்டாக போட்டிங்கன்னா கூட அது தப்பு தான். பட் இருந்தாலும் கூட அதை வீடியோவாக எடுத்து சோசியல் மீடியாவில் யூடியூப்ஸ் போல வலைத்தளங்களில் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது உங்களை பின்பற்றக்கூடிய நிறைய வந்து சின்ன சின்ன பசங்க ஃபேன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளும் அதைமாரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதை ரீல்ஸாக மேக் பண்ணி போடுவாங்க, இல்லை வந்து அதை ஒரு கெத்து நினச்சி அதையும் பண்ணுவாங்க. ஸோ இதுக்காக நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது எந்த அளவுக்கு வந்து நல்லதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே அவர் வந்து வார்ன் பண்ணியிருக்காங்களாம். ஸோ டிடிஎஃப் வாசன் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் கம்மி நின்றுட்டு இருக்கதாகவும் சோசியல் மீடியாவில் தகவல் வெளியாக இருந்திருக்கு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடிவேலு சார், எஸ் கிட்டத்தட்ட வந்து அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து வந்து பண்ணியிருக்கேன் சினிமாக்காக, பட் இருந்தாலும் கூட சினிமாவில் வந்து நிறைய கெட்டதும் இருக்குது நல்லதும் இருக்குது, நான் நல்லதை விட கெட்டது டபுள் மடங்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு நாள் வந்து நான் வந்து நம்மளை கமல்ஹாசன் சார்கிட்ட பேசினேன், இந்த மாதிரி வந்து கால் வைக்கிற இடம் ஃபுல்லாக கண்ணி வெடியாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கண்ணி வெடி இல்லை இன்னும் நிறைய வெடிலாம் இருக்குது, ஆனால் இதெல்லாம் நீங்கள் தாண்டி வந்து தான் ஆகணும், ஏன்னா நீங்கள் வைகை புடியில் வடிவேலு, நீங்கள் வந்து பெரிய ஒரு ஸ்டார், கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் வரும்போது தான் வெற்றியை இன்னும் பெருசாக வந்து சுவைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார். என்னோடய ராஜ்கிரண் தான் எனக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு கடவுள், குரு எல்லாமே சினிமாவில், அவர் தான் என்னோடய டேலண்ட்டை வந்து எல்லாருக்கும் ஊர் மக்களுக்கு காமிச்சார். ஸோ அவரை நான் கண்டிப்பாக மறக்க மாட்டேன். பட் சினிமாவுக்காக நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், பட் ஆனால் வந்து என்ன சொல்கிறது, நிறைய விமர்சனங்களுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கேன், அதெல்லாம் ஏற்றுக்கவும் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி வடிவேல் சார் ரொம்ப கண்கலங்கின வகையாக சொல்லியிருந்தார். இதை பற்றி என்ன சொல்கிறீங்க மறக்காம சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சொல்கிறோம் கைஸ், பபை. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.